Hello viewers, welcome to A2U. In this video, we number plates pathina interesting information. We போறோம். நம்ம பல வித வண்ணங்கள்ல விதவிதமான number plates பாத்துるோம். ஏன் இது இந்த மாதிரி இவ்ளோ கலர்ஸ்ல டிஃபரண்டா இருக்குதுன்னு யோசிச்சிருப்போம். சோ நம்பர் பிளேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலர்களும் ஒவ்வொரு வண்ணங்களும் ஒவ்வொரு குறிகளும் ஒவ்வொரு விஷயங்களை குறிக்குது. அது என்னென்னன்னு இந்த வீடியோல நாம பார்க்கலாம். வெள்ளை நிற நம்பர் பிளேட்டுகள் இவை பொது வாகனங்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த நம்பர் பிளேட்டுகளில் வெண்ணிற பின்னணியில் கருப்பு நிறத்தில் எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். வெள்ளை நிற நம்பர் பிளேட்டுகளை பார்த்தே இவை தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் நிற நம்பர் பிளேட்டுகள் மஞ்சள் நிற பின்னணியில் கருப்பு நிறத்தில் எண்கள் எழுதப்பட்டிருந்தால் அந்த வாகனம் வணிக பயன்பாட்டில் உள்ளது என்று பொருள். நீங்கள் சாலைகளில் பார்க்கும் லாரி, ட்ரக் மற்றும் டாக்ஸி உள்ளிட்டவை மஞ்சள் நிற நம்பர் பிளேட்டுகள் கொண்டுள்ளன. இவை பயணியர் மற்றும் சரக்குகளை எடுத்து செல்ல பயன்படுகிறது. பச்சை நிற நம்பர் பிளேட்டுகள் வாகனங்களில் பச்சை நிற நம்பர் பிளேட்டுகள் இருந்தால் அது முழுமையான மின்சார வாகனம் என்று அடையாளம். புகை வெளியிடாத ஜீரோ எமிஷன் வாகனங்களுக்கு மட்டுமே பச்சை நிற நம்பர் பிளேட்டுகள் வழங்கப்படுகிறது. சிவப்பு நிற நம்பர் பிளேட்டுகள் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பல்வேறு மாநில ஆளுநர்களின் வாகனங்களுக்கு இந்த வகை பிளேட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் லைசன்ஸ் எண்களுக்கு பதில் இந்தியாவின் சின்னம் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்திய பிரதமரின் வாகனத்தில் நம்பர் பிளேட் மட்டும் பொதுமக்கள் பயன்படுத்துவது போல வெள்ளை நிற நம்பர் பிளேட் தான். சிவப்பு நிற பின்னணியில் வெள்ளை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நம்பர் பிளேட்டுகள் ஆர்டிஓவிடம் இருந்து நிரந்தர பதிவு எண் கிடைக்கும் வரையில் புதிய வாகனங்களுக்கு இந்த சிவப்பு நிற நம்பர் பிளேட் வழங்கப்படுகிறது. தற்காலிக வாகன பதிவு ஒரு மாதத்திற்கு மட்டுமே. எனினும் தற்காலிகமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை ஒரு சில மாநிலங்களில் சாலைகளில் அனுமதிப்பதில்லை. கருப்பு நிற நம்பர் பிளேட்டுகள் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் நம்பர் பிளேட்டுகளில் கருப்பு நிற பின்னணியில் மஞ்சள் நிற எண்கள் எழுதப்பட்டிருக்கும். குறிப்பாக சொகுசு ஓட்டல்களின் வாகனங்கள் இந்த வகை நம்பர் பிளேட்டுகளை கொண்டிருக்கும். வணிக ஓட்டுநர் உரிமம் இல்லாமலேயே இந்த கார்கள் வணிக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படலாம். நீல நிற நம்பர் பிளேட்டுகள் வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் அதிகாரிகளின் வாகனங்களுக்கு நீல நிற நம்பர் பிளேட்டுகள் அளிக்கப்படுகிறது. இந்த நம்பர் பிளேட்டின் வெள்ளை நிறத்தில் எண்கள் எழுதப்படும். இதில் மாநில பதிவு எண்ணுக்கு பதிலாக அவர்கள் சார்ந்த நாட்டின் கோட் எண் எழுதப்பட்டிருக்கும். இறுதியாக அம்புக்குறியிட்ட நம்பர் பிளேட்டுகள் இராணுவ வாகனங்களுக்கு வேறுபட்ட முறையில் எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பதிவு எண்ணில் முதல் அல்லது இரண்டாவது எண்ணுடன் ஒரு அம்பு மேல் நோக்கிய திசையில் இடம்பெற்றிருக்கும். இந்த அம்புக்குறிக்கு அடுத்து வரும் எண்கள் வாகனம் பதிவான ஆண்டையும் அடுத்து வருவது அடிப்படை கோட் மற்றும் வரிசை எண்ணை குறிக்கும். கடைசியாக இடம்பெறும் எண் வாகனத்தின் வகையை குறிக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் ரெசிபிஸ் டிப்ஸஸ் ஹோம் ரெமடிஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக A2U சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.